நீ சொர்க்கத்தை எங்கு தேடுகிறாய்? உன் தாயின் காலடியில் இருக்குது என்று கற்பிக்கிறான். உன்னை பெற்ற தாயை மட்டும் நீ கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான். அது காரணம் அவன் சொல்றான் பாருங்க, உன் தாய் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கடவுள் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறாங்கிறான். ஒவ்வொரு துளியும் கடவுள் கணக்கெடுத்துக்கிட்டு கண்டா, அதனால உன் தாயை மட்டும் கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான். அதனாலதான் நம்ம பெண்மையை போற்றுவோம், அதை பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம். பெண்களை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதில்லை, உயர்வடைந்ததில்லை. அதே போல பெண்கள் பங்கேற்காத எந்த புரட்சிகர இயக்கமும் வென்றது. நமது புரட்சி பாவலன் பாரதிதாசன், பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேங்கிறார். பெண்ணடிமை தீராமல் நீ மண்ணடிமை தீரவே தீராதுங்கிறான்.